வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட புது ஃப்ரிட்ஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் வந்தது, அதுக்கப்புறம் பழைய ஃப்ரிட்ஜ் எடுத்தது, இதெல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருப்பேன். இன்கேஸ் பார்க்கலனா ஐ பட்டனில் லிங்க் பண்ணி விடுறேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ தேவையான ஐட்டம்ஸ், ஏதாவது எக்ஸ்பயர் ஆகாத ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு, எல்லாம் எக்ஸ்பயர் ஆன ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ட்ராஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அண்ட் மிட் ஆஃப் த வீக்ன்றதுனால நம்மளுக்கு காய்கறிகள்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மீல் ப்ரெப் பண்ணுறது இல்லை இப்போ, அந்த உடம்பு சரியாதனால. அதனால் உங்களுக்கு டப்பாங்களும் கம்மியாக இருக்குது. இருக்கிற திங்ஸ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஆர்கனைசர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. ஸோ அதையே தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். புதுசாக எதுவும் வாங்கலை. புதுசாக வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். எப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணமோ உடனே இதையும் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் இதுக்குள்ளே ஒட்டினதுக்கப்புறம் டபுள் ஸ்டிக் மாதிரி அந்த இது கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரீசருக்குள்ளே நான் நேற்றே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. அது பெருசாலாம் ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணல. இதில் நான் என்னென்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் டெய்லி ரொம்ப அத்தியாவசியமான டக்கு டக்குன்னு ஃப்ரிட்ஜ் திறப்போம் இல்லைங்களா, ஜாம், அதுக்கப்புறம் சாஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். அண்ட் பிரகாஷ் அது அப்போவே காமிச்சிருப்பார், 2 வாட்டி நாக் பண்ணிங்கனாவே உள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டோர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் வந்து பட்டர் வச்சுருக்கேன். நெய் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் பட்டர், நான் பட்டர் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஜாம்ஸ், சாஸ், டொமேட்டோஸ், கெச்சப், ஹாரத்க்கு சாக்லேட் சிரப், அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர். நம்ம காஸ்கோவில் தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி ரெண்டு தான் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ரெண்டு பீனட் பட்டர் அண்ட் பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்து ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பீனட் பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டொமேட்டோ, கெச்சப். அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா இந்த சவுண்டு வருங்க, அதுதான் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது மேப்பிள் சிரப் இருக்குது, ஆரஞ்சு மாம்லேட், அதுக்கப்புறம் பீச் ஜெல்லி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் அண்ட் ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது வெளியும் வைக்கலாம், பட் இடம் இருக்கிறதுனால உள்ளே வச்சாச்சு. ஸோ இந்த சைடு இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இன்னமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது தாராளமாக பற்றும் இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ இது முடிஞ்சிருச்சுங்களா, அடுத்தது இந்த சைட் பார்ப்போம். இந்த சைடு என்ன வச்சுருக்கேன்ட்டு, சிப்போட்லே சாஸ், சோய் சாஸ், அதுக்கப்புறம் லெமன் இது மாதிரிலாம் தான் வச்சுருக்கேன். மேலே வந்து டபஸ்கோ சாஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் செஷ்வன் ஸ்பைசி சாஸ், இதெல்லாம் ஸ்டோர் பாட். இது பீனட் சாஸ், இது ஆக்சுவலி ஓப்பனே பண்ணல, அப்படியே இருக்குது. சோய் சாஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதா? ஆமாம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் சிப்போட்லே சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். வீட்டில் லெமன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவாக இருந்தால் பக்கத்தில் குழந்தைங்களை அனுப்பி ஒரு லெமன் வாங்கிட்டு வா, இல்லை பச்சை மிளகா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இங்கே அது மாதிரிலாம் பக்கத்துலேயே போக முடியாது, போனால் காரில் தான் போகணும், குழந்தைங்களும் போக முடியாது, அதனால எக்ஸ்ட்ராவாக இன்கேஸ் லெமன் இல்லைனா அதுக்காக லெமன் ஜூஸ் அண்ட் ஸ்ரீரச்சா சாஸ். ஃப்ரிட்ஜ்குள்ளே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ காட்டுறேங்க. ஐலண்டில் இருக்கும்போது அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது, இப்போ உள்ளே வச்சோன்னே பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய இடம் இருக்குது. மீல் ப்ரெப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கரெக்ட், நான் மீல் ப்ரெப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இடம் நிறைய காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் காலியாக இருக்குது, இங்கே காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் மாவு வந்து
1 week பெரிய குண்டான்ல அரைச்சு வைப்பேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மாவு அந்த இது கண்டெய்னர் இங்கே வச்சுக்கலாம். அதனால தான் இங்கே மட்டும் நான் இந்த இடத்துல மட்டும் நான் திங்ஸ் வச்சுட்டு இந்த இடத்த நான் எம்டியாகவே விட்டுருக்கேன். ஸோ ஓகே, நம்ம மேலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானும் 30 hours வச்சுருக்கேன். நம்ம எஞ்சி லாடாஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கசிரியாக பண்ணுவோம். ஸோ அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 30 hours வீட்டில் இருக்கும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரீசன்ட் டைம்ஸாக அந்த கிளைமேட் சேஞ்சுன்றதுனால உடம்பு சரியாமல் போயிட்டுருக்கு. டக்குன்னு நம்ம எதையாவது சாப்பிட்ணுன்னா ரெஸ்டாரண்ட்டும் 9 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும் இங்கே. அண்ட் வெளியே இவ்வளோ நாள் தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம், அதனால் நான் வாங்கி எப்பவுமே வச்சுருப்பேன். நான் இல்லை சப்பாத்தி ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. நான் எடுத்தே காட்டுறேன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து மேப்பிள் சிரப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அம்மா கொடுத்த அமிச்ச தக்காளி ஊறுக்காய் போன வருஷம் வந்து அமிச்சதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது 1 year ஆகிடுச்சு, 1 year மேலே ஆகிடுச்சு. சில சப்ஸ்கிரைபர் வந்து டொமேட்டோ பிக்கல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சம்மர் வரும்போது நான் இந்தியா போவேன்னு நினைக்கிறேன். போனால் அம்மாவையே செஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நம்மளே இங்கே சம்மர் வரட்டும், நானே பண்ணி உங்கள் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன், அதை உள்ள வச்சுருவோமா. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்லாம் வச்சுருப்பேன், சாஸ். அதுக்கப்புறம் கார சட்னி. நம்ம வந்து மீல் ப்ரெப் பண்ணுறதுனால நிறைய சட்னிஸ் நான் பண்ணி வைப்பேன். ஸோ அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரேவே போட்டாச்சு நான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஷ்வன் சாஸ் இருக்குது. இது நான் ஹோம்மேட் சாஸுங்க, நானே பண்ணது. 2 டப்பா பண்ணி வச்சுருந்தேன், ஒன்று காலி ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சுருப்பேன். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கார சட்னி. ஸோ கார சட்னி, இஞ்சி சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி, கொரியாண்டர் சட்னின்னு சொல்லிட்டு நிறைய சட்னி பண்ணி வச்சுருவேன் நான். இது ஆல்ஃபிரடோ சாஸ் நம்ம பாஸ்தாக்கு, அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சாஸ் அண்ட் சட்னிஸ் இதெல்லாம் தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் மேலே வச்சுருவோம். இல்லை என்னென்னா உங்களுக்கு அங்கே மேலே அந்த இருக்கிறதுனால இடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் அந்த குட்டி அந்த ஸ்டிக்கர் சொன்ன இல்லைங்களா, அது எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலைங்க. என்னென்னா நான் இந்த இதுக்கு மேலேயே நான் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டிக்கர் போட்டு ஓட்டினா அது ஒட்டவும் மாட்டேங்குது, கொஞ்சம் மூவ் ஆகுது. அது அவ்வளோ ஒர்க் ஆகலை. இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூவ் ஆக மாட்டோம், நல்லாவும் இருக்குது. ஸோ வெறுமனே அதுதான் போட்டிருக்கேன். அதை நான் அப்போவே ஃபஸ்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்கு கீழே கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இந்த ட்ரே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக 2-3 போட வேண்டியதாக இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும் போது டைமென்ஷன் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சரியாக டைமென்ஷன்லாம் பார்க்கல, ஃப்ரிட்ஜ் வரதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணதுனால. இதே யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. ஒரு $7 போய் இதை போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அதெல்லாம் வாங்குறதை விட இன்னொரு செட் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இது மேலே இன்னொன்று போடுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் வெஜிடபிள் உள்ள வைக்கிறதுக்கும் சின்னதாக பார்த்து ட்ரே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓவர்ஸ் அண்ட் மாவு, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து தயிர் பண்ணுறதுக்கு பால் ஹோல் மில்க் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் நல்லா திக்காக வரணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டபுள் பாயில் பண்ணோன்னா நல்லா திக்காக வருது ஹோல் மில்கில். ஸோ அதனால் நேற்று ஒரு வாட்டி பாயில் பண்ணிட்டேன், இந்த இன்றைக்கி ஒரு வாட்டி பாயில் பண்ணி அதை தயிர் போடணும். நான் ஆல்ரெடி இருக்கிற தயிர், அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காய்ங்க வச்சுருக்கேன். கலர் கேப்சிகம், இந்த குட்டி குட்டி கேப்சிகம், லிட்டில் கேப்சிகம் இருக்கு இல்லைங்களா, அது அதாவது பெல் பெப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குது. அண்ட் இது ஃப்ரூட் ட்ரே அண்ட் ஸ்ட்ராபெரி. ஒரு ஹேக் பார்த்தேங்க, ஸ்ட்ராபெரிஸ் வந்து மேசன் ஜாரில் டிஷ்யூ வச்சுட்டு இங்கே உள்ள அப்படியே எதையும் கட் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ட்ராபெரிஸ்லாம் கெட்டு போகிறதுல நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றும் காய்ங்க ஏதாவது வேணும், எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மீல் ப்ரெப் பண்ணால் கூட இந்த இடம் காலியாக இருக்குது. அடுத்தது இந்த ட்ரே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். 1 year பிஃபோரே இது நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏதோ அமேசான் ஹால் ஏதோ காட்டும் பொழுது இந்த ஸ்டோரேஜ் பேக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் பேக் வச்சுக்கிறத விட இது மாதிரி மெஷ் இதில் வச்சுக்கிறது ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லி வேறு.
அண்ட் பிரகாஷை பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாழைக்காய் வாங்கிட்டு வர சொன்னால் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. கேரட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் இருக்குது, குட்டி லெமன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஐக்கியாவில் வாங்கின ட்ரே, ரொம்ப வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளிக்குன்ட்டு ஸோ தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து காலி ஆகிடுச்சுங்க. ஒரே ஒரு இதுதான் பஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அது காலி ஆகிடுச்சு. அண்ட் கொத்தமல்லிலாம் இப்போது நான் வந்து ஜிப்லாக்ல போட்டு வைக்க, உள்ளே வந்து ரெண்டு சைடும் டிஷ்யூ வச்சுட்டு நான் ஜிப்லாக்ல போட்டு வச்சுருந்தா அது அது ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்குது, டப்பாவில் வைக்கிறத விட. அதுக்கப்புறம் இந்த ட்ரே ஆக்சுவலி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் வைக்கணும்னா ப்ரொடியூஸ் வைக்கலாம், அதாவது வெஜிடபிள்ஸ் வைக்கணும்னா வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், டே மீட் வைக்கணும்னா மீட் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் ப்ரொடியூஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் சீஸும் வச்சுட்டேன் இந்த சைடில். இது ஏன் ஜிப்லாக் போட்டிருக்கேன்னா, இது இது மாதிரி சிங்கிள்ஸ் இல்லை, இது மாதிரி அது பிளாஸ்டிக் ரேப் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஜிப்லாக் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது இன்னொரு சீஸ் அண்ட் ஷ்ரெட்டட் சீஸ். இந்த சைட் வந்து ஆறு ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக இந்த கோகட் வச்சுருக்கேன், ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக. அண்ட் வீட்டில் அவருக்கு சாப்பிட்றதுக்கு இது இந்த சுபானி யோகர்ட். அப்புறம் அதுக்கு அடுத்துட்டு அவரோட ஜூஸ் இருக்குது. இதை முடிச்சிட்டோமா, அடுத்தது நம்ம வந்து கீழே பார்ப்போம் ஃப்ரீசர்க்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. வந்து ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, எல்லாம் ட்ரேடர்ஸ் ஜூஸ்ன்னு வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஐஸ் பேக் இருக்குது, கோல் பேக், ஏதாவது அடிப்பட்டா யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும், ஒன்றும் இல்லைங்க. பஃப் பேஸ்ட்ரி இருக்கும், ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பரோட்டா, ஃப்ரோசன் பரோட்டா, சிக்கன் சமோசா. இது ஐஸ்கிரீம் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு எடுத்து வைக்கும் பொழுது. அண்ட் இது ட்ரேடர்ஸ் ஜூஸில் வாங்கினேன், சிக்கன் சமோசா. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பட்டாணி, ட்ரம்ஸ்டிக், முருங்கக்காய், தேங்காய், அதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸ். இதில் என்ன இருக்குது, இது காய்கறி இங்கே வச்சுட்டு இதை இங்கே போடலாம், இதெல்லாம் காலியாக இருக்குது. நீங்கள் வந்து ஷ்ரெட்டட் தேங்காய், மேங்கோ பல்ப், இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸும் பண்ணியாச்சு, டூரும் காட்டியாச்சு, ஃப்ரிட்ஜ் டூரும் காட்டியாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.